எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நற்செய்தியாளர் லூகா மரியன்னையின் படத்தை சித்திரமாக வரைந்தவர். லூகா நற்செய்தியாளர் இயேசுவின் வரலாற்றையும் துவக்க கால திருச்சபையின் வரலாற்றையும் எழுதியதோடு மட்டுமல்லாமல் மரியன்னையும் ஓவியமாக வரைந்தார் என்கிற கருத்து பாரம்பரியமாக சொல்லப்படுகிறது. அதன் பின்னணியில் பல கருத்துக்கள் நிலவுகின்றன. அவற்றில் சில முக்கியமான கருத்துக்களை இந்த வீடியோவில் காண்போம். முதலில் லூகா மரியன்னையின் சித்திரத்தை வரைவதற்கு வானதூதர் அவருக்கு 3 பலகைகள் வழங்கியதால் அம்மூன்றிலும் மரியன்னையின் ஓவியங்களை அவர் வரைந்தார் என்று குறிப்புகள் உள்ளன. பின்னர் அவை 3 பல்வேறு இடங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. மற்றொரு கருத்தின்படி வானதூதர் லூகாவுக்கு 7 பலகைகள் வழங்கியதாகவும் அவை ஒவ்வொன்றிலும் மரியன்னையின் ஓவியங்களை அவர் வரைந்தார் என்றும் குறிப்புகள் உள்ளன. அவை அனைத்தும் பல்வேறு இடங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது என்கிற கருத்தும் நிலவுகிறது. மற்றொரு கருத்தின்படி லூகா மரியன்னையின் சித்திரங்களை ஏராளமான எண்ணிக்கையில் வரைந்தார் எனவும் அவ்வாறு வரையப்பட்ட ஓவியங்கள் உலகின் பல்வேறு இடங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டன என்கிற கருத்தும் நிலவுகிறது. ஆனால் இன்று நிலவரப்படி லூகா வரைந்த ஓவியங்களில் 4 ஓவியம் மட்டுமே பாதுகாப்பாக உள்ளன எனவும் மற்றவைகள் போர்களினாலும் படையெடுப்புகளாலும் பல்வேறு காரணங்களாலும் காணாமல் போயின என்கிற கருத்து நிலவுகிறது. இவ்வாறு மீதமிருக்கும் ஓவியங்கள் விளாடிமிர் அன்னை, செஸ்டகோவா அன்னை, இடைவிடா சகாய் அன்னை, ரோம் நகர் அன்னை, இந்நான்கும் லூகாவால் வரையப்பட்ட ஓவியங்களில் பாதுகாப்பாக இருக்கும் ஓவியங்களாக கருதப்படுகிறது. 3வதாக லூகா வரைந்த ஓவியங்கள் புகழ்பெற்ற புனிதர்களோடு தொடர்பு கொண்டுள்ளன. இயேசுவின் திருத்தூதர்களில் ஒருவரான புனித தோமா இந்தியாவிற்கு மறைபணி புரிய வந்தவர். கழுத்தில் உத்தரியம் அணிவது போன்று லூகா வரைந்த மரியன்னையின் ஓவியத்தை கழுத்தில் அணிந்து கொண்டு போர் வீரன் போல நெஞ்சில் ஏந்தி கொண்டு நற்செய்தி எடுத்துரைத்தார் என்று குறிப்புகள் உள்ளன. புனிதர் தோமையார் எடுத்து வந்த மரியன்னை சித்திரம் தோமையார் கொல்லப்பட்ட மறைசாட்சியாக கொல்லப்பட்ட தோமையார் மலை பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் நாட்டின் பாதுகாவலர் புனித டெனிஸ் தலை வெட்டப்பட்டு வேத சாட்சியாக மறித்தார். அவர் ஒரு ஆயர். தனது பணிக்காலத்தின் போது லூகாவால் வரையப்பட்ட மரியன்னையின் சித்திரத்தை தனது பணியிடத்திற்கு எடுத்துச் செல்வார் என்கிற கருத்தும் நிலவுகிறது. இவ்வாறாக பாரம்பரியமாக நற்செய்தியாளர் லூகா மரியன்னையின் சித்திரத்தை வரைந்தவர் என்கிற கருத்து பாரம்பரியமாக நிலவி வருகிறது. அதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதை அறிஞர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு பல காரணங்கள் உள்ளன. லூகா எழுதிய நற்செய்தியும் அதற்கு சான்றாகவும் திகழ்கிறது. லூகா எவ்வாறு நற்செய்தி எழுதினார் என்கிற குறிப்பை லூகா 1:1 பதிவிடுகிறார். இயேசுவோடு தொடர்புடைய நேரடி சாட்சிகளை சந்தித்து லூகா நற்செய்தி நூல் எழுதியதாக குறிப்பிடுகிறார். ஆகவே இயேசுவோடு தொடர்புடைய நேரடி சாட்சியான மரியன்னையை லூகா சந்தித்திருப்பதற்கான வாய்ப்புகளை அது உறுதி செய்கிறது. இயேசுவின் குழந்தை பருவ நிகழ்வுகளில் பல வியக்க வைக்கும் நிகழ்வுகள் பதிவுகள் லூகா நற்செய்தியில் மட்டுமே காணப்படுகிறது. லூகா மரியன்னையை சந்திக்காமல் இப்பகுதியை தந்திருக்க முடியாது என அறிஞர்கள் ஆணித்தரமாக அடித்து கூறுகிறார்கள். உதாரணமாக இயேசு பிறந்ததும் இயேசுவை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் மரியன்னை கிடத்தியதாக குறிப்பிடுகிறார். எருசலேம் மாலயத்தில் இயேசு காணாமல் போய் கண்டுபிடிக்கப்பட்டார். அப்போது அவருடைய வயது 12 என்கிறார். இயேசுவின் வயதை அவரால் எப்படி இவ்வளவு துல்லியமாக சொல்ல முடிந்தது? லூகா மரியன்னையை சந்திக்காமல் இத்தகைய துல்லியமான தகவல்களை பதிவு செய்திருக்க முடியாது என்று கருதுகிறார்கள். மேலும் வானதூதர் கப்ரியல் தூதருக்கும் மரியன்னைக்கும் இடையே நடந்த சந்திப்பு, மரியன்னைக்கும் எலிசபெத்துக்கும் இடையே நடந்த சந்திப்பு, எலிசபெத் வயிற்றில் துள்ளி குதித்த திருமுழுக்கு யோவான், குழந்தை இயேசுவை காண வந்த இடையர்கள், இக்குழந்தை பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் அடையாளமாக இருக்கும் என்கிற இயேசுவை பற்றிய சிமியோனின் கிரைவாக், உம் உள்ளத்தையும் வாளொன்று ஊடுருவி பாயும் என்கிற மரியன்னையை பற்றிய சிமியோனின் கிரைவாக், இதுபோன்ற மரியன்னையோடு தொடர்புடைய நிகழ்வுகளை லூகா மரியன்னையை சந்திக்காமல் இப்பகுதிகளை பதிவு செய்திருக்க முடியாது என்று அறிஞர்கள் எடுத்துரைக்கிறார்கள். மேலும் இப்பகுதிகளை மரியன்னையை தவிர வேறு யாரால் வெளிப்படுத்த முடியும் என்கிற கேள்வியும் அடிப்படையில் எழுகிறது. லூகா 2:51 இந்நிகழ்வுகளை எல்லாம் மனதில் இருத்தி கொண்டிருந்த மரியா என்பதை லூகா நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். இவ்வசனமும் வேறு எந்த நற்செய்தியாளரும் பதிவு செய்யாத வசனம். நடந்த நிகழ்வுகளை மனதில் பதிவு செய்த மரியன்னை லூகாவுடனான நேரடி சந்திப்பின் போது அனைத்து நிகழ்வுகளையும் வெளிப்படுத்தியுள்ளார் என்று அறிஞர்கள் எடுத்துரைக்கிறார்கள். ஆகையால் தான் இந்நிகழ்வுகளை எல்லாம் மனதில் இருத்தி கொண்டிருந்த மரியா என்கிற செய்தியை லூகா பதிவு செய்திருக்கிறார். லூகா நற்செய்தியாளருக்கும் மரியன்னைக்கும் இடையே நடந்த சந்திப்பின் அற்புதம்தான் லூகாஸ் நற்செய்தியும் திருத்தூதர் பணி நூலும் மரியன்னையின் ஓவியமும். சிறந்த ஓவியராக கருதப்படுகிற லூகா மரியன்னையின் ஓவியத்தை மரியன்னையை சித்திரமாக வரைந்து தந்தார் என்கிற கருத்து நிலவுகிறது.
பின்னால் வரையப்பட்ட மரியன்னை ஓவியங்களுக்கு லூகா வரைந்த ஓவியமே துணையாக இருந்தது என அறிஞர்கள் பாரம்பரியமும் எடுத்துரைக்கிறது. லூகா வரைந்த ஓவியத்தின் மாதிரியை பின்பற்றி ஏராளமான ஓவியங்கள் வரையப்பட்டன என்பதற்கு சான்றுகள் உள்ளன. எகிப்தின் மலைத்தொடர்களில் மரியன்னையின் சித்திரங்கள் காணப்படுகிறது. ஏராளமான துறவிகள் தங்கள் துறவு இல்லங்களில் மரியன்னையின் படங்களை வரைந்து தியானித்தார்கள். மறைசாட்சிகளின் கல்லறைகளிலும் மறைசாட்சிகளின் கல்லறைகளிலும் விசுவாசிகளின் கல்லறைகளிலும் மரியன்னையின் படங்கள் வரையப்பட்டிருந்தன. மக்கள் மலையிடுக்குகளில் கூடி அப்பத்தை பிட்டு ஒன்று கூடி இறைவார்த்தையை பகிர்ந்த இடங்களிலும் மரியன்னை ஓவியங்கள் காணப்படுகிறது. இவ்வாறு பின்னாளில் வரையப்பட்ட பல்வேறு ஓவியங்களுக்கு லூகா வரைந்த ஓவியமே மாதிரியாக விளங்கியது என்று அறிஞர்கள் எடுத்துரைக்கிறார்கள். 4ஆம் நூற்றாண்டில் பேரரசர் கான்ஸ்டன்டின் தாயார் ஹெலனால் லூகாவால் வரையப்பட்ட ஓவியம் முதல் முதலில் மீட்கப்பட்டது என்கிற குறிப்புகள் உள்ளன. மற்றொரு கருத்தின்படி 5ஆம் நூற்றாண்டில் அரசி இதோக்கியா, அரசர் 2ஆம் தியோடசஸின் மனைவி, எருசலேம் வருகையின் போது லூகா வரைந்த ஓவியத்தை அவர் மீட்டதாகவும் பின்னாளில் பேராலயத்தில் நிறுவி இறைமக்களின் வணக்கத்திற்காக அவர் நிறுவினார் என்கிற கருத்தும் நிலவுகிறது. இவ்வாறு லூகாவால் வரையப்பட்ட ஓவியங்கள் இன்று எகிப்து, ரஷ்யா, இத்தாலி, ஸ்பெயின், போலந்து ஆகிய நாடுகளில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. புனித தோமையார் எடுத்து வந்த மரியன்னை ஓவியம், லூகாவால் வரையப்பட்ட மரியன்னை ஓவியம் தோமையார் மலையில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் அது பெருமையையும் அக்களிப்பையும் தருகிறது. பிரியமானவர்களே, இவ்வீடியோவில் பயணித்த உங்கள் அனைவரையும் மனதார பாராட்டுகிறேன். இந்த வீடியோவை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறவாமல் பதிவிடுங்கள். ஆவலோடு காத்திருக்கிறோம். நன்றி. எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.